வெல்கம் டு ஃபாரின் மாப்பிள்ளை சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வந்து தெனாலிராமனுடைய தாரக மந்திரம் எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிப்போம். அந்த மந்திரத்துக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும், எல்லாம் நன்மைக்குன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், நம்ம வந்து அதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது, எல்லாமே நன்மைக்கேன்னு. என்ன காரணம், ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிப்போம். ஒரு முதலாளி, அவர் அவங்களுக்கு ஒரு டிரைவர் இருக்கார். அந்த டிரைவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது கூடவே வந்துட்டுருக்காரு. ஒரு டிரைவர்கிட்ட வந்து முதலாளி சொல்கிறாரு, எனக்கு வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும், என்னை வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு வந்து ட்ராப் பண்ணிவிடு ஏர்போர்ட்டில். நீ வந்து இப்போ வீட்டுக்கு போனேன்னா காலையில் வர்றதுக்கு லேட் ஆகிடும், அதில் நீ எங்கள் வீட்டில் தங்கிவிடு, தங்கிட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் நீ வந்து உன்னுடைய வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற டிரைவர்கிட்ட வந்து முதலாளி சொல்லுவார். ஆனால் அந்த டிரைவர் என்ன சொல்லுவார், இல்லை முதலாளி, நம்ம தெருவுக்கு அடுத்த தெருவில் தான் என்னுடைய வீடு இருக்குது, நாங்கள் போய் படுத்துக்கிறேன், படுத்துட்டு கரெக்டாக 4 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் முதலாளி வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டார். என்ன காரணம், இல்லைப்பா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீ விட்டுட்டு போனால் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும், சப்போஸ் நான் இந்த ஃப்ளைட்டை விட்டாலும் எனக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் முதலாளி கொஞ்சம் முதலாளிக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை முதலாளி நான் போய் வீட்டில் தங்கிட்டு நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதை கேட்ட முதலாளி ஓகே, ஆனால் 4 மணிக்கு மறந்துடாத, ஏன்னா நான் ஃப்ளைட்டு விட்டினா இதோட என்னுடைய லைஃபு, இந்த ஃப்ளைட்டை விட்டுறக்கூடாது, நான் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காலையில் கரெக்டாக முதலாளி 4 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆகிடுவார். ஆனால் அன்றைக்கி நம்ம பார்த்து நல்லா தூங்கிடுவார் யார், கார் டிரைவர். அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, என்ன நம்ம இவர்கிட்ட சொல்லி அமிச்சோம், எதுக்கு இது போல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம வந்து டிரைவர்கிட்ட என்ன சொன்னோம், படித்து சொன்னேன், இங்கே வந்து படுத்து இருந்து என்னை காலையில் விட்டுட்டு போகணும், ஏன் நான் என்னுடைய பேச்சை வந்து மதிக்காமல் எப்படி போனான்னு சொல்லிட்டு 4 மணிக்கு இருந்து வெயிட் பண்ணுறாரு. 4:30 ஆகுது, 4:30 ஆகுது, வரல, 4:30 மணிக்கு மேலே அப்புறம் தான் நடந்து வர்றார். அவர் அவர் காலையில் ஏஞ்சி லேட் ஆகிடுச்சு, ஐயோ திட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டினதுக்கப்புறம் முதலில் சொல்லி எல்லாம் லைஃபே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கார் டிரைவர் சொல்லுவார், இல்லை முதலாளி நான் எப்படியாவது வேகமாக கூட்டிகிட்டு போய் உங்களை விட்டுறேன் நான் ஏர்போர்ட்டில், நீங்கள் எப்படியாவது ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உடனே அப்புறம் கார் எடுத்துகிட்டு போவாங்க. கார் எடுத்துகிட்டு போகும்போது பாதியிலே வந்து பிரேக் டவுன் ஆகிடும் கார். கார் ரிப்பேர் ஆகிடுன்னொடனே காரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் முதலாளி மீண்டும் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுவார், நான் இவங்கிட்ட என்ன சொன்னேன், நான் இவனும் லேட்டாக வந்தான், பாரு எனக்கு நேரமும் வந்து கைக்குடி வரல, அந்த காரு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் திட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து, சரி உன்னை எதிர்பார்த்துருந்தான் நான் இந்த ஜென்மத்துக்கு வந்து நான் வண்டி ஏறி போக முடியாது, அதெல்லாம் நான் ஒரு வேலை பண்ணுறேன், வேறு யாராவது வண்டி வந்தால் நான் பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே கை கம்புற ஒரு பைக்கார் வருவான், பைக்காரன்கிட்ட ஏறி போய் ஏர்போர்ட்டில் இறங்கிடுவார். ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோடனே அப்புறம் போய்ட்டு உள்ளே ஏர்போர்ட் உள்ள எல்லாம் போர்டிங்லாம் முடிச்சு உள்ளே உட்காந்தோடனே அப்போ தான் வந்து யோசிப்பார், வந்து டிரைவர் எடுத்துகிட்டு வருவார், சனியை நேரம் பார்த்து வந்து லேட்டாக வந்தான், ஒரு தெய்வம் போல் வந்து இந்த பைக்கார் வந்து நான் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான், இல்லைனா அந்த ஃப்ளைட்டு விட்டுருப்போம், என் வாழ்க்கையாக போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நினச்சிட்ருப்பார். இது இப்படி நினச்சிருந்தவர் ஃப்ளைட் உள்ளே போனோடனே ஃப்ளைட்டு டேக்அப் ஆகிடும் போகும், நல்ல வேலை அந்த பைக்குக்காரன் வந்ததால் என்னுடைய வேலையை என்னுடைய மரியாதை எல்லாமே காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பார். ஆனால் ஃப்ளைட்டு டேக்அப் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னாயிடும், கண்ட்ரோல் எழுந்துடும் ஃப்ளைட்டு, அது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இது போல் வந்து ஃப்ளைட் வந்து எங்கள் கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு, கண்டிப்பாக இப்போ எல்லோரும் கீழே வந்து சாக தான் போகிறோம், அதை வந்து அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை, இறக்கிறது மட்டுமே வழி அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பிக்கவும் முடியாது இப்போ ஃப்ளைட்டிலேருந்து அப்படின்னு. அப்போ வந்து அவர் யோசிப்பார், என்னென்னா சே நம்மளுக்கு ஒரு தெய்வம் போல் வந்து என் டிரைவர் வந்து லேட்டாக வந்தானே, அதை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சிட்டு, இந்த சனியம் பிடிச்சவன் அந்த பைக்காரன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, இவன் வண்டியில் நான் ஏன் ஏறி வருவானே, நான் லேட்டானதெல்லாம் அங்கேயே நின்று இருந்தாலும் என் உயிராது போய் காப்பாற்றிருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பார். என்ன காரணம்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் ஏதாவது வந்து செய்யும்போது தடப்படுதுன்னா அதை நம்ம நினைப்போம், எல்லாம் இவங்களால் வந்துச்சு அவங்களால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம், நம்ம அப்படி ஒரு ஃபீல் பண்ணுற அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, இதே தான் எல்லாம் நன்மைக்கு, அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களோ இல்லை வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்களோ ஒரு தாமதமாக நடக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு முக்கியமான அர்த்தங்கள் இருக்குது, அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான ஒரு நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஏற்படும். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஒரு விஷயங்கள் கிடைக்காமல் போனாலோ இல்லை வந்து தாமதமாக கிடைக்குதோ அது வந்து எல்லாமே நல்லது தான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தாமல் மறந்துடாதீங்க. உங்களுக்கு இதுபோல் சுவாரஸ்யமான விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.